ஓகே கைஸ் ஐம் பேக் வித் நியூர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நியூஸில் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு மூணு ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட்டான ஒரு நியூஸை வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், நியூஸ் சேனல்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து செம வைரலாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயப்பட்டிருக்காங்க, 260க்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உயிர் வந்து போயிருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேனே, அதாவது ஒடிஷாவில் இருந்து வந்திருக்கு, அதாவது பாலசூர் அப்படிங்கிற ஒரு ஊர்கிட்ட வந்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த நம்ம ட்ரெயின்லலாம் போகும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த கிராசிங் சொல்லிட்டு ஒரு இடத்துல போடுவாங்களே, ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஒரு கிராசிங் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸில் வந்து போடுவாங்க. அப்புறம் இன்னொரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிராசிங் போடுறது, அதாவது ரெட் சிக்னல் போடுறதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் சிக்னல் போட்டிருக்காங்க. அதாவது கிரீன் சிக்னல் போட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராசிங்காக நிற்க வேண்டிய ட்ரெயின் வந்து வந்த ஸ்பீலே வந்து பாஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம், வந்த ஸ்பீலே வந்து சம மூவ் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வர ட்ரெயினும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரெண்டு வந்து சம மோதி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மோதி இருக்கு, ஆக்சுவலி கேட்கலாம் ரெண்டு ட்ரெயின் மோதி இருக்கு, இன்னொரு ட்ரெயின் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் வந்து அடுத்த ட்ராக்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நின்றுட்டுருக்குன்னு சொன்னால் அது வந்து குட்ஸ் ட்ரெயினும் இது மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸும் வந்து கிடையாது, அது வந்து குட்ஸ் ட்ரெயின். குட்ஸ் ட்ரெயினாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், அது வந்து சரக்கு ஏற்றிட்டு போகிற ஒரு ரயில் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ட்ரெயின் வந்து அங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்தப்பட்டோன்னா இது ரெண்டும் பார்த்திங்கனா அதாவது வந்து மொத்தம் வந்து 4 ட்ராக் இருக்குது, அதில் ஒரு ட்ராக்ல வந்து அந்த குட்ஸ் ட்ரெயின் வந்து நிற்கிது, லோடோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்கிது. இன்னொரு ட்ராக்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வர ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து ரெட் சிக்னல் போட்டோன்னு வந்து கிராசிங்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் வர்றது வந்து தேர்டு பிளாட்ஃபார்ம் தேர்டு ட்ராக்ல வந்து போகும் கரெக்டுங்களா. ஆக்சுவலி இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா செகண்ட் அதாவது நம்ம நிக்க வேண்டிய ட்ரெயின் வந்து மூவ் ஆனதுனால பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர ட்ரெயினும் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரெயினும் ஆக்சிடென்ட் ஆகி வந்து அந்த ட்ரெயின் மேல வந்து தாவே அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செதஞ்சிருச்சுன்னே சொல்லலாம், பெட்டியெல்லாம் வந்து அக்கக்கா போயிருச்சுன்னே சொல்லலாம், தனித்தனியாக கலண்டு போயிருச்சு, ஏகப்பட்ட உயிர்கள் வந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 260க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து பலியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, படுகாயம் அடைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி அதாவது சினிமா காட்சியோட ஒரு கிராஃபிக்ஸ் சினிமா காட்சிகளெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதோட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரா பார்த்துருக்கோம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். சொன்ன ஒரு தத்ரூபமாக அதாவது ஒரு சினிமாவில் எப்படி காட்டுவாங்களோ அது வந்து இப்போ நேச்சுரலாக நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.